ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 10th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அந்த லெசனில் இருக்கிற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் எஸ் தர்மாம்பாள், மூவலூர் ராமாமுதுகம் அம்மையார் இவங்க மூணு பேரை பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி சொல்கிறேன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1886 ஜூலை 30 1886 பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த ஊர் புதுக்கோட்டை. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னு முத்துலட்சுமி ரெட்டியை சொல்றாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்களுடைய தங்கை 1923 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அதனால புற்றுநோயை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்ட்டு சபதம் மேற்கொண்டாங்க. எப்ப இறந்தாங்கன்னா 1923 இறந்தாங்க. அதனால இவங்க புற்றுநோயை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்ட்டு சபதம் மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினாங்க. இவங்களுடைய சீரிய முயற்சியினால சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினாங்க. இவங்களுடைய முயற்சியினாலதான் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. இதுக்கு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் காணப்பட்ட கொடிய பழக்கம் தான் வந்து தேவதாசி முறை. அதை ஒழிக்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தமிழ்நாட்டில் காணப்பட்ட கொடிய பழக்கமான தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சாங்க. தேவதாசி முறை ஒழிப்புல ஈடுபட்டதுனால மகாத்மா காந்தி இவங்களுடைய சமூக பணிகளை வெகுவா பாராட்டினாங்க. தேவதாசி முறை ஒழிப்புல இவங்க கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக 1929 இவங்களை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டாங்க. எப்பன்னா 1929 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நியமனம் செய்யப்பட்டாங்க. இவங்களுடைய கருத்தை யாராரு தீவிரமா ஆதரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாரும் திருவிக்கவும். பெரியார், திருவிக்க போன்றவர்கள் இவங்களுடைய கருத்தை தீவிரமா ஆதரிச்சாங்க. இதனால நீதி கட்சி அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றினது. நீதி கட்சி அரசாங்கம் தான் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றினது. 1930 பார்த்தோம்னா பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டம் நடத்தினாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1930 பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினாங்க. எங்கன்னா பூனாவில் 1930. அடுத்து அதே வருஷம் 1930 ஆதரவற்ற பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பொருட்டு அவ்வை இல்லம்ங்கிற ஒரு அடைக்கலை நிலையத்தை தொடங்கினாங்க. அவங்க எங்க தொடங்கினாங்கன்னு பார்த்தோம்னா சாந்தமுல தொடங்கினாங்க. இப்ப வந்து அது சென்னை அடையாறுல இயங்கிக்கிட்டு இருக்கு. 1930 அவ்வை இல்லம் அப்படிங்கிற ஒரு அடைக்கல நிலையத்தை தொடங்கினாங்க. அது வந்து யாருக்காக தொடங்கினாங்கன்னு பார்த்தோம்னா ஆதரவற்ற பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுக்காக அந்த அவ்வை இல்லம்ங்கிற ஒரு அடைக்கல நிலையத்தை தொடங்கினாங்க. சாந்தோம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கியிருப்பாங்க. இப்ப வந்து அது சென்னை அடையாறுல செயல்பட்டு வருது. இவங்களுக்கு 1956 பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு 1956 பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. இவங்க 1968 82 இறந்தாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1968 அவங்களுடைய 82 இறந்திருக்காங்க. அவங்க பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1886. அவங்க இறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1968. அதாவது இந்த 6-8 ஆல்டர்னேட்டா மாறி இருக்கும். பிறந்தது வந்து 1886, அவங்க இறந்தது 1968. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இறந்தது 1968 82 இறந்திருக்காங்க. அவங்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது 1956. இதுதான் முத்துலட்சுமி ரெட்டி பத்தின தகவல்கள். அடுத்து வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவங்க பத்தின தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்தோம்னா சமூக சேவையில அதிக ஈடுபாடு கொண்டவங்க. டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வந்து சமூக சேவையில அதிக ஈடுபாடு கொண்டவங்க. அதனால சித்த மருத்துவம் பயின்று சென்னையில வந்து மருத்துவமனை ஒன்றை நிறுவினாங்க. இவங்க பிறந்த ஊர் பார்த்தோம்னா தஞ்சாவூருக்கு
இவங்க பிறந்தது வந்து தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள கருந்தட்டாங்குடி. ஆனா அவங்க வந்து மருத்துவமனை அமைச்சது சென்னையில, அதுவும் சித்த மருத்துவம் பயின்றுதான் வந்து சென்னையில மருத்துவமனை அமைச்சிருந்தாங்க. இவங்க இருந்து இப்ப பார்த்தோம்னாக்கா 1940 வரை சமுதாயத்துல தமிழாசிரியர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாம இருந்துச்சு. ஊதியமும் வந்து உயர்த்தப்படலை. அதனால இவங்க வந்து இலவு வாரம்ங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. யாருன்னா டாக்டர் எஸ் தருமாம்பால் இலவு வாரம் அப்படிங்கிற போராட்டத்தை நடத்தினாங்க. எதுக்காக அப்படின்னா 1940 வரை சமுதாயத்துல தமிழாசிரியர்களுக்குன்னு மதிப்பு இல்லாம இருந்துச்சு, அதே போல ஊதியமும் உயர்த்தப்படலை. அதுக்காக தான் வந்து இவங்க இலவு வாரம் அப்படிங்கிற போராட்டத்தை நடத்தினாங்க. அப்போதைக்கு யாரு கல்வி அமைச்சரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரு அவினாசி லிங்கம் செட்டியார் தான் வந்து கல்வி அமைச்சரா இருந்தாங்க. அவங்க வந்து ஆசிரியர்களுக்கு இணையான பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தைய தமிழாசிரியர்களுக்கும் வழங்க உத்தரவிட்டாங்க. அவங்க போராட்டம் நடத்தின போது கல்வி அமைச்சரா இருந்தவங்க திரு அவினாசி லிங்கம் செட்டியார் அவங்க பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழாசிரியர்களுக்கும் வழங்க உத்தரவிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களோட தமிழறிவை வளர்க்கறதுக்காகவும் அரசு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காகவும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வளர்த்து கொள்வதற்காகவும் சென்னை மாணவர் மன்றம் அப்படிங்கிறது ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டது. சென்னை மாணவர் மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றம் உருவாக்குனாங்க. அந்த அமைப்புல தலைவரா 10 ஆண்டுகள் பணியாற்றினாங்க. டாக்டர் எஸ் தருமாம்பால் வந்து அந்த சென்னை மாணவர் மன்றத்தோட அமைப்புல 10 ஆண்டுகள் தலைவரா பணியாற்றினாங்க. இவங்க தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி இவங்களுக்கு வீர தமிழன்னைங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. இவங்களுக்கு வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியாருங்கிற பட்டத்தையும் எம் கே தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னருங்கிற பட்டத்தையும் டாக்டர் எஸ் தருமாம்பால் வழங்கினாங்க. டாக்டர் எஸ் தருமம்பாலுக்கு வந்து வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அவங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஈவே ராமசாமிக்கு பெரியாருங்கிற பட்டமும் எம் கே தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னருங்கிற பட்டமும் வழங்கப்பட்டது. அடுத்து இவங்க 1959 69வது வயதுல இறந்தாங்க. டாக்டர் எஸ் தருமாம்பால் 1959 69 வயசுல இறந்தாங்க. அடுத்து வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1883. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த ஆண்டு 1883. இவங்க பார்த்தோம்னா திருவாரூர்ல பிறந்திருப்பாங்க. இவங்க மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற மூவலூர் அப்படிங்கிற கிராமத்துலதான் பிறந்தாங்க. அதனாலதான் இவங்க பேரு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க பிறந்தது வந்து திருவாரூர்ல, ஆனா வளர்ந்தது வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற மூவலூருங்கிற கிராமத்துலதான் வளர்ந்தாங்க. இவங்க பார்த்தோம்னா இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவங்க. அந்த காலத்துல இந்த குலத்துல இந்த இசை வேளாளர் குலத்துல பிறந்த பெண்கள்லாம் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி அவங்க தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதையும் பல்வேறு வழிகள்ல துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் அவங்களோட விடுதலைக்காக அவங்களுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணிக்க முடிவு செஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சியில வந்து அவங்களை இணைச்சுக்கிட்டு 1925 மயிலாடுதுறையில இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினாங்க. யாருன்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1925 மயிலாடுதுறையில இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினாங்க. இந்த மாநாட்டுல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன், இவங்கெல்லாம் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இசை வேளாளர் மாநாட்டில் மயிலாடுதுறையில் நடந்த இசை வேளாளர் மாநாட்டில் துருவிகா பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை உருவாக்கி அதுக்கு வந்து இவங்களுடைய பெயரை சுட்டி மரியாதை செலுத்திருக்கு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்ட்டு பெயர் இவங்களுடைய பெயரை வைத்து கௌரவிச்சிருக்கு. இவங்க இறந்த ஆண்டு பார்த்தோம்னாக்கா 1962 ஜூன் 27 இறந்துருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1962 ஜூன் 27 இறந்துருக்காங்க. தேங்க்யூ.